bro, Peter, bro. பிரச்சனை ஏற்றுனேன், மேலே கை வச்சிட்டானுங்கண்ணே. யார் ரெண்டு? அண்ணா என்ன தெரியல, நான் தானே ரெண்டாவது வீதியில் மூணாவது வீடு மாடியில் ராஜு, நான் தானே. மாடி வீட்டு மாளவிக்கவனா நமக்கு தெரியும், ராஜு கீச்செல்லாம் தெரியாது. என்னண்ணா எப்படி சொல்றீங்க? என்னடாப்பா பிரச்சனை உனக்கு? நம்ம ஏரியா பையன் தான் சுதாகர் பையன், பக்கத்து கிளாஸ் தெரிஞ்ச பிறகு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் போனேன். அதுக்கு பொண்ணுக்கு முன்னாடி அடிச்சு தண்ணியை வாங்கி குடிச்சு என் கிளாஸ்க்கு போகணும், பக்கத்து கிளாஸ்க்கு போகணும், முதல்ல காலேஜுக்கே போகணும் அசிங்கப்படுத்திட்டேங்க. இனி வந்து கேட்டால் தானே பிரச்சனை சால்வ் ஆகும். இது தண்ணியை குடிச்சிட்டாண்ணா என்னங்க, எனக்கு 10 மருடர் 19 பஞ்சாயத்து வெயிட்டிங் இருக்குது. காமர்ஸ் வத்தியார கவலை தண்ணதுக்கு இப்போ தான் முனிசிபாலிட்டி ஸ்டேஷனில் கையெழுத்த போட்டு வந்துக்கிறேன். அடுத்து கறி சோறு தின்ட்டு கல்குவாரியில் போய் ஒரு மட்டை பண்ணும். இத்தனை பிஸ்யூ ஷெட்யூலில் நீ பக்கத்து கிளாஸ் பையன் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டான், காலை வந்து முடிச்சிட்டான்ட்டுக்கிறேன். நல்லா பகாபாரத்தில் வர பஞ்சாப் பாண்டவருமா வந்துட்டு படா போ. ஆமாம் மச்சி, நேற்று நடந்த அசல்ட் ஒன்று காணவே காணும். எது காணமா? ஏன்னா எங்கள் 10 பேரை பிடிச்சி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருந்தேன் காணன்ற. இதான்டா ஊரில் அத்தனை பேர் சம்பவமான கூப்பிட்டு யார் கூடயும் போகாமல் உன் கூட அசால் பண்ண வந்தால நீ இதுவும் பேச இதுக்கு மேலேயும் பேசுவேன். சரி சரி, நீ மட்டக்கே நொதுக்குற வாபோ. ஆமாம் நீ தின்ன பண்ணிட்டு இருந்த பிரிய பிரிய பிரிச்சு அடுத்து நொறுக்கிட்டு இருந்தடா. கிளம்பி வந்து இன்னைக்கு நான் மட்டை பண்ணி ஆகணும், இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி ஆகணும், கம்பி எண்ணி ஆகணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. இப்படியே பண்ணுறதுன்னா ஜெயிலுக்கு போக மாட்டேன், பைத்தியர் ஆஸ்பத்திரி தான் போவேன். யார் அடிச்சா? வேலா நம்ம இன்ஸ்பெக்டர் பையன், கபடி பிளேயர் வேலா. நல்ல பையனாச்சு, தெரிஞ்ச பையன் வேற. இது பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. நீயும் தெரிஞ்ச பையனாக போயிட்டா, அவனும் தெரிஞ்ச பையனாக போயிட்டான். இது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன பண்ணுற, சாயங்காலம் ஒரு 6 மணி அடி நானா பேசுகிறேன்? தெரிஞ்ச பேமெண்ட் எப்படி கை வைக்கிறது? போ பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிங்க போங்க. 1000 தான் இருந்தால் தெரிஞ்ச பேமெண்ட் எப்படிப்பா கை வைக்கிறது? நீ யார்னு எனக்கு தெரியும், மூடிட்டு வந்து உட்கார். ஏன் கூப்பிட்றான்? ஹலோ, இது பிரச்சனையா? இது அடிச்சிட்டாங்களா? அவன் அங்கேயே லாக் பண்ணிவிடா. அவன் வயிற்றுலேயே உதச்சி வாயை கிழிச்சு அவன் தலையை பிடிச்சுக்கிட்டு சுத்தி அவனை வந்து பாத்துக்கிறண்டா. அங்க பண்ண வேண்டியதேன்டா என்கிட்ட பண்ணிட்டு போற? அபிஷ்டு எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்டானே. எதுக்குதான் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்துறான்னு தெரியல. இதுல என்ன வேற கூட சேர்த்துட்டு சுத்துறா, வரலன்னு சொன்னா வலுக்கட்டாயமா சட்டையை வேற பிடிச்சிருக்கிறா. நான் என்னதான் பண்றது?